வணக்கம். ஓம் தொலைக்காட்சி செய்திகள். செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் கிருசாயினி ஒரு திருராசன். யாழ்ப்பாணம் வாடிப்பாய் பரதரி விநாயகர் மகோற்சவம் நிறைவு பெற்றது. வரலாற்று சிறப்புமிக்க வாடிப்பாய் பரதரி விநாயகர் ஆலய மகோற்சவம் கொடியிறக்கத்துடன் நிறைவு பெற்றது. தேவஸ்தான பிரதம குரு சிவாகம கிரியா வித்யாசாகரம் சிவசிறை திவாகர குருக்கள் தலைமையில் நேற்று அதிகாலை 5:30 மணிக்கு அபிஷேகத்துடன் ஆரம்பமான பூஜை, காலை 7 மணிக்கு சூர்ணோற்சவம், வசந்த மண்டப பூஜையை தொடர்ந்து ஆலய தீர்த்த கிணற்றில் தீர்த்த உற்சவம் இடம்பெற்றது. தீர்த்த உற்சவம் நிறைவு பெற்றதும் ஜாக மகா பூர்ணாபுதிகம் ஜாக கும்ப அபிஷேகமும் இடம்பெற்றது. தொடர்ந்து மாலை விசேட பூஜைகள் இடம்பெற்று 5 மணிக்கு கொடியிறக்கவும், அதனைத் தொடர்ந்து திருவோஞ்சல் சண்டீஸ்வரர் உற்சவத்துடன் ஆச்சாரியார் உற்சவமும் இடம்பெற்று மகோற்சவம் நிறைவு பெற்றது. சித்திரகுப்த விரதத்தினை முன்னிட்டு மட்டக்களப்பில் உள்ள பல்வேறு ஆலயங்களில் விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன. மட்டக்களப்பு மாவட்டம் பேத்தாளி வாழைச்சேனி ஸ்ரீ வீரையடி ஆலயத்தில் சித்திரகுப்த விரத விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன. ஆலய குரு சிவசிறை எம் சண்முகம் குருக்கள் தலைமையில் விநாயகருக்கு அபிஷேகமும் சித்திரகுப்தருக்கு விசேட அபிஷேக பூஜையும் அர்ச்சனை வழிபாடும் சித்திரகுப்த நாயனார் கதையும் பாடப்பட்டதுடன் தொடர்ந்தும் பாரம்பரிய சித்திரை கஞ்சி வைத்து அடியவர்களுக்கு வழங்கப்பட்டது. சித்ரா பௌர்ணமி தினமான நேற்று சித்திரை மாத பௌர்ணமி நாளில் சைவர்கள் எமலோகத்தில் பாவப்புண்ணிய கணக்குகளை எழுத சித்திரகுப்த நாயனாருக்கு கொண்டாடுகின்றார்கள். அவர் தங்களின் பாவ கணக்குகளை குறைத்து நற்கணக்குகளை அதிகமாக்குவார் என்ற நம்பிக்கையில் சைவர்கள் இவ்விரதத்தினை கடைபிடிக்கின்றனர். குறிப்பாக தாயை இழந்தவர்கள் இவ்விரதத்தினை கடைபிடிப்பதன் மூலம் இம்மைக்கு பழி நீங்கி மறுமைக்கு பாவ விமோசனம் கிடைப்பதால் நன்மை உண்டாகும் என்பது இந்துக்களின் நம்பிக்கையாகும். கொழும்பு ஸ்ரீ முனீஸ்வரர் முத்துமாரி அம்பாளின் சித்திரகுப்த பூஜை நடைபெற்றது. கொழும்பு 13 ஜெம்பட்டா வீதியில் அமைந்திருக்கக்கூடிய அருள்மிகு ஸ்ரீ முனீஸ்வரர் முத்துமாரி அம்பாள் தேவஸ்தானத்தில் நடைபெற்ற சுபகிருது புதுவருட தமிழ் ஆண்டில் முதல் மாதமாக இருக்கும் சித்திரை மாதத்தில் எமலோகத்தில் இருக்கும் சித்திரகுப்தர் பிறந்த தின வரலாற்றின் அமைய சித்திரகுப்த வழிபாடு இடம்பெற்றது. மனிதன் செய்யும் பாவ புண்ணிய கணக்குகளை ஒன்று விடாமல் தன் கணக்கு புத்தகத்தில் எழுதி வைத்துக் கொண்டு நாம் இறந்த பிறகு நரகம் செல்ல வேண்டுமா சுவர்க்கம் செல்ல வேண்டுமா என்பதை தீர்மானிக்கின்றார். சித்திரகுப்தர் நாம் செய்யும் பாவங்களுக்கு அவரிடம் மன்னிப்பு கேட்கக்கூடிய இந்நாளில் சித்திரகுப்தர் வழிபாடு இடம்பெற்றது. அந்தனர் சிவாச்சாரியார் பிரம்மஸ்ரீ ஞானா சிவனேச குருக்களினால் ஜாகம் வளர்க்கப்பட்டு பிரம்மஸ்ரீ விஸ்வ நாராயண குருக்களினால் பூஜை வழிபாடுகள் நடத்தப்பட்டன. அம்பாறை அக்கறை பெற்று கருங்குடி தீவுரை பெரிய பிள்ளிகார் ஆலய சமுத்திர தீர்த்தோற்சவம் நேற்று நடைபெற்றது. வரலாற்று சிறப்புமிக்கு அக்கறை பெற்று கருங்குடி தீவுரை அருள்மிகு பெரிய பிள்ளையார் ஆலயத்தின் சமுத்திர தீர்த்தோற்சவம் நேற்று நடைபெற்றது. சித்ரா பௌர்ணமி பிரம்ம மகோற்சவ திருவிழாவை முன்னிட்டதாக 21 அடி உயரமாக அமைக்கப்பட்ட சித்திர தேரோட்டம் நேற்று முன்தினம் இடம்பெற்ற நிலையில் நேற்று காலை தீர்த்தோற்சவ கிரியைகள் ஆரம்பமானது. விநாயக பெருமான் அழகிய தேரில் எழுந்தருளி உள்வீதி வலம் வந்து பக்தர்களின் ஆரோக்கிய வேண்டுதலுக்கு மத்தியில் மங்கள வாழ்த்தியம் முழங்க வீதி உலாவாக வங்கக்கடல் நோக்கி புறப்பட்டார். வங்கக்கடலோரம் அமர்ந்த விசா பெருமான் அபிஷேக பூஜைகள் நடைபெற்று சமுத்திர தீர்த்தம் நடைபெற்றது. ஆலயத்தின் சித்திரா பௌர்ணமி பிரம்ம மகோற்சவம் கடந்த 4ஆம் திகதி வாஸ்து சாந்தி கிரியைகளுடன் ஆரம்பமானதுடன் இன்று இடம்பெறும் திருப்பொன்னூச்சல் பூங்காவன திருவிழா இடம்பெற்றது. நாளை ஸ்ரீ பைரவர் பூஜை 19ஆம் திகதி இடம்பெற்று ஐயனார் பூஜையுடன் சித்திரா பௌர்ணமி பிரம்ம மகோற்சவம் நிறைவு பெறவுள்ளது. ஆலய தலைவர் மோனா கூனா வடிவில் தலைமையில் இடம்பெற்ற சித்திரா பௌர்ணமி பிரம்ம மகோற்சவ திருவிழாவின் தீர்த்தோற்சவ கிரியைகள் யாவும் உற்சவகால பிரதம குரு பிரதிஷ்டா இளவரசர் பிரதிஷ்டா கலாநிதி தற்புருஷ சிவாச்சாரியார் சிவஸ்ரீ சண்முக வசந்த குருக்கள் தலைமையில் இடம்பெற்றதுடன் பெருந்திரளான பக்தர்களும் கலந்து கொண்டனர்.
மட்டக்களப்பு நாவட்குடா நொச்சிமுனி ஸ்ரீ கண்காணி பிள்ளையார் ஆலய தேர் திருவிழா சிறப்பாக இடம்பெற்றது. மட்டக்களப்பு நாவட்குடா நொச்சிமுனி ஸ்ரீ கண்காணி பிள்ளையார் ஆலய வருடாந்த உற்சவத்தில் தேர் திருவிழா அடியார்கள் பொடி சூழ பக்திபூர்வமாக நடைபெற்றது. ஆலய மகோற்சவ கால பிரதம குருக்கள் சிவாச்சாரியார், சிவஸ்ரீ கோணாக்கான அரவிந்தன் குருக்கள், சிவஸ்ரீ கோணாக்கான ஆனந்த குருக்கள் தலைமையில் விநாயகர் வழிபாடுகளுடன் உற்சவ கால கிரியைகள் ஆரம்பமானதுடன் விசேட ஜாக பூஜை மற்றும் அபிஷேக பூஜை, வசந்த மண்டப பூஜை நடைபெற்ற ஆலய மகோற்சவத்தின் தேர் திருவிழா வேதநாத மேளங்களுடன் அடியார்களின் ஆரோக்கிரா கோஷங்களுடன் நடைபெற்றது. ஜாழ்ப்பாணம் பருத்தி துறையில் நூற்றுக்கெட்டு பாட்குட பவனி நடாத்தப்பட்டுள்ளது. பொருளாதார நெருக்கடியிலிருந்து மக்களும் நாடும் விடுபட வேண்டி ஜாழ்ப்பாணம் பருத்தி துறையில் நூற்றுக்கெட்டு பாட்குட பவனி நடத்தப்பட்டுள்ளது. பருத்தி துறை மாயக்கை பிள்ளையார் ஆலயத்திலிருந்து கிராமங்களூடாக பண்டாரியம்மன் ஆலயம் வரை அமைதியான முறையில் இந்த பவனி முன்னெடுக்கப்பட்டது. இதில் பெருமளவான பெண்கள் பங்கேற்றனர். மட்டக்களப்பு ஆணிப்பந்தி சித்தி விக்னேஸ்வரர் ஆலய தேர் திருவிழா பக்திபூர்வமாக இடம்பெற்றது. மட்டக்களப்பு புளியந்தீவில் அமைந்துள்ள ஆணிப்பந்தி ஸ்ரீ சித்தி விக்னேஸ்வரர் ஆலய வருடாந்த உற்சவம் கடந்த 7ஆம் திகதி கொடியேற்றத்துடன் ஆரம்பிக்கப்பட்டதுடன் வருடாந்த உற்சவத்தின் தேர் திருவிழா நேற்று முன்தினம் இடம்பெற்றது. வருடாந்த உற்சவத்தில் கடந்த 11ஆம் திகதி மாம்பழ திருவிழா, 14ஆம் திகதி திருவேட்டை திருவிழா போன்ற சிறப்பு பூஜைகள் இடம்பெற்றிருந்தது. உற்சவத்தின் 9ஆம் நாளான தேர் திருவிழாவில் பெருமளவான மக்கள் பங்கேற்றதுடன் ஆரம்ப பூஜை வழிபாடுகள், சிறப்பு வாத்திய நாட்டிய நிகழ்வுகள், தேவார பாராயணங்கள் இடம்பெற்ற விக்னேஸ்வர பெருமான் உள்வீதி வலம் வந்து அலங்கார தேரில் அமர்ந்து பக்த அடியார்களின் ஆரோக்கிரா விளக்கத்துடன் வடமிழுக்க வெளிவீதி வலம் வந்து அருள் வழங்கும் காட்சி மிக அற்புதமாக இடம்பெற்றது. நேற்று சித்திரை பவுண்டமி தினத்தில் ஆணிப்பிந்தி ஆலயத்திலிருந்து மாமாங்கேஸ்வரர் ஆலயம் சென்று அங்கு தீர்த்தோற்சவம் இடம்பெற்றமையும் குறிப்பிடத்தக்கது. ஜாழ்ப்பாணம் கொக்குவிலில் புத்தாண்டு நிகழ்ச்சி இடம்பெற்றுள்ளது. ஜாழ் விசன் இந்து மன்றத்தின் அன்புக்கும் ஆன்மீக நிலையம் கிருஷ்ணா அறநெறி பாடசாலையும் இணைந்து நடாத்த தமிழ் புத்தாண்டு நிகழ்ச்சிகள் கொக்குவிலில் உள்ள அன்பகம் ஆன்மீக நிலையத்தில் நேற்று முன்தினம் இடம்பெற்றது. இதன்போது விசேட புத்தாண்டு பூஜையில் இடம்பெற்ற இசை கச்சேரியும் இடம்பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.